ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னன்னா, எனக்கு என்னோட பெரிய நீண்ட கால சந்தேகத்தை வந்து இப்ப நான் தீர்க்க போறேன். இந்த சுத்தி போடுற சொல்ல என்னதெல்லாம் வச்சிருக்கீங்க? காஞ்ச மிளகா, உப்பு. காஞ்ச மிளகா உப்பு வந்து சுத்தி போட்டு நெருப்புல போட்டா வந்து டிஸ்ட் இருந்தா நாராதான், டிஸ்ட் இல்லனா நம்பவே மாட்டீங்க. நானும் அத்தையும் வந்து என்னது சுத்தி ஒண்ணு போடணும், சுத்தாம ஒண்ணு போடணும். கரெக்டா சொன்னா நடுவர்கள் வந்து குழப்பக்கூடாது. நாங்க கரெக்டா தான் போறோம். அடையா நான் எப்போ கரெக்டா என்ன சைடு இருக்கணும்? கரெக்டா தானே? எங்க பாத்துருக்கணும்? இதை கிழக்கையா என்ன? எப்படி சொல்லி எப்படி ஏசிட்டே கிறிஸ்டி போட்டவர்கள் ஏசிட்டே சுத்தியில ஒரே போட்டு வந்துருவாங்க. இரு ஒரு காம்ப போட்டு வடவரும் தெரியுமா? வெறும் காம்ப போட்ட கூட வடவுறதா? பொக்கக்குள்ள மூட்டு வை, நல்ல மண்டங்க பொக்கக்குள்ள மூட்டு வை. நீ சொல்லு. ஆமா வாட வரல. சரி, இத போடுதா எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய மனுஷன் வரல, வராது, வராதுமா, வராது. இப்பமா அது நம்பரில மூடணும். அடுப்புல வச்சுமா அது வந்து அடுப்புல வச்சுமா இடுப்புல வச்சுமா அது பிரச்சனை கிடையாது. ஏக்கா எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் னு சொல்லு. சம்பந்தம் இருக்கும். இதுதான் மச்சான், வர ஆரம்பிக்கி, வர ஆரம்பிக்கி. எங்க ஒண்ணு நம்ம நெக்ஸ்ட் உள்ள போயிட்டே நம்ம உள்ள போயிட்டே தீஞ்சு போனவர தீ எப்படி இருக்கும்? தீஞ்சே போயிட்டாது, வரல. உண்மையை சொல்லு, வரல. வரல
பொய்யுங்க என்னன்னா நானும் பெரிய மனுஷன் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன்ல இந்த உப்புக்கும் மிளகாக்கும் ஒண்ணு சம்பந்தம் இருக்கும். தோல்வி தோல்வியில் முடிந்தனர் இவங்க ரெண்டு பேரோட. கிடையாது என்ன நம்புங்க எனக்குள்ள மந்திரம் இருக்குல்ல அந்த மாதிரி வராது. ஒண்ணு மிளகா அதாவது நம்ம சுத்தி போடுற நேரத்துல ஒண்ணு இந்த காட்டமான மிளகாக்கெல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஒருவேளை அந்த வாடை வந்து மாட்டிக்கிடுவீங்க. நல்ல கதை கிடைக்கு அப்படிலாம் கணக்கு கிடையாது. அப்படி இல்லம்மா வாடை வரும். இப்பமாவது இனிமேல் இந்த மூட நம்பிக்கையில என்கிட்ட ஏதாவது சொல்லுவீல மிளகா சுத்தி போடுவோம் அதுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸா. நீ என்ன இப்போ முழுமையா என்ன நம்புற? இனிமேல் வந்து எங்க அத்தை எங்க பாட்டு தினாவே சுத்தி போடவா சுத்தி சுத்தி வாங்கலாம் சொல்லுறேன். இல்ல எல்லாரும் சுத்தி போட சொல்றாங்கல்ல அதுக்கும் எனக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை. அப்படி சொல்லு இது வந்து ஒரு நம்பிக்கைன்னு மன திருப்தி. அதே மாதிரி மெழுகுத்தில சொல்றாங்க ஒரு மெழுகுத்தில ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஏத்தி வச்சுட்டா வந்து ஏத்தி வச்சா அது உருகாது. அதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருமா பண்ணிரும். மெழுகுத்தி வந்து நம்ம இதே மாதிரி வைக்கணும் சுத்தி போட்டோம் வைக்கணும் எல்லாத்துக்கும் பேரள்ளி போடணும். ஒண்ணு வந்து தடவாமையும் வைக்கணும். அது என்ன வருது அதிகமா இருந்திருக்குமா இருக்கும் காஞ்ச மிளகாய். சரி அது மெழுகுத்தி வச்சு பாப்போம் நாளைக்கு மிளகா தடை போட்டு பாக்கணும். என்ன சொல்றது ஒரு கோயிலுக்கே போனாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம நினைச்சது நடந்த உடனே அந்த கோயில் தான் காரணம். அத மாதிரி இந்த மிளகா வந்து நமக்கு அந்த மாதிரி காரம் வந்த உடனே மிளகா வந்து காலங்களமா நடந்துட்டு இருக்கு. இப்போ இல்ல எங்க என்னக்கு முன்ன முன்ன சங்கத்துல இருந்து நடக்கல புதுசாவா நடக்கு. சரி அப்படியே தோத்துட்டியா? சரி ஆமா வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். சரி நாளைக்கு வந்து நம்ம மெழுகுத்தி வீடியோவை பார்ப்போம். எனக்கு வெற்றியில் முடிந்தது இவர்கள் இருவருக்கும் தோல்வியில் முடிந்தது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணப்புறம் தான் தோல்வி ஒத்துக்கிறோம். சரி ரைட் அதையும் பாப்போம்.
சரி ஓகே டாடா பாய்.